ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பைஸியான சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபிகார்ன் மகாராணி ட்ரை. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு இதில் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஒரு 4-5 பேபிகார்ன் எடுத்துக்கிறேன். நான் சொல்கிற அளவு ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேபிகார்னை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் கூட 2 டீஸ்பூன் சோளம் மாவு சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூட 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த பெப்பர் தான். ஸோ பெப்பர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் மற்ற அளவை விட. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். சப்போஸ் இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகே, சூப்பர், நமக்கு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மிக்ஸில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மிக்ஸ் வந்து நம்ம பேபிகார்னில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். நம்ம பேபிகார்ன் சேர்க்குறோம், நீங்கள் பேபிகார்னுக்கு பதிலாக பன்னீர் அப்படி இல்லைன்னா மஷ்ரூம்ஸ் அதெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பேபிகார்னை அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது பேபிகார்ன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஹை ஹீட்டில் ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேபிகார்ன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும், இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். அவ்வளோதான், பர்ஃபெக்ட், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொறிச்ச இந்த பீசஸ்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா பேட்சுமே பொறிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது கூட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 10-லேருந்து 15 முந்திரி சேர்த்து இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து இது ஒயிட் கலரில் ஆகும் அது வரைக்கும் வதக்கணும். இப்போது நம்ம இதில் பொறிச்சு வச்சுருக்க பேபிகார்ன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு மேலே குக் பண்ணாதீங்க, ரொம்ப சோகியாக போயிடும். ஸோ கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்பவே ஸ்பைஸியான பேபிகார்ன் மகாராணி ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you all in next video and thanks for watching.